ரோஸ் ராக்கியின் பசுமை திட்டம். எழுதியவர் ஆனி பெசன்ட். படங்கள் சந்தியா பிரபாத். தமிழில் என் சொக்கன். வாசிப்பவர் போல். அனிமேஷன் கோஸ்ட் அனிமேஷன். பள்ளி முடிந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு புதிய யோசனையுடன் வந்தாள் ரோஸ். அப்பா, இயற்கை உரம் தயாரிப்பது எப்படின்னு எனக்கு தெரியுமே என்றாள் ரோஸ். இயற்கை உரமா? அப்படின்னா என்ன என்று தலையை சொரிந்து கொண்டே கேட்டார் அவளுடைய அப்பா. நம்ம வீட்டு கொல்லைப்புறத்திலேயே இயற்கை உரத்தை தயாரிக்கலாம்ப்பா என்று ராக்கியின் காதை இழுத்தபடி கேட்டாள் ரோஸ். ஆனா இயற்கை உரம்னா என்ன என்று அப்பா காதை சொரிந்தபடி கேட்டார். அப்பா, அதுதான் செடி கொடிகளோட சாப்பாடு. இயற்கை உரம் செடிகளை உயரமா வலுவா வளர செய்யும் என்றாள் ரோஸ். இதெல்லாம் எனக்கே தெரியுமே என்றது ராக்கி. இதை கேட்டதும் அப்பா கவலைப்பட ஆரம்பித்து விட்டார். அட, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இயற்கை உரம் தயாரிக்க நம்ம வீட்டுல வீணாகிற பொருட்களே போதும். கொல்லைப்புறத்துக்கு சென்ற அவர்கள் அங்கே ஒரு குழியை தோண்டினார்கள். இயற்கை உரம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு உனக்கு தெரியுமா ராக்கி? நிறைய காய்கறி தோல், பழத்தோல் வேணும். பாரு, இனிமே நாம எதையும் வீணாக்க வேண்டியதில்ல. நிறைய செய்தித்தாள்கள் வேணும், காய்ந்த இலைகள் வேணும், அப்புறம் தண்ணி வேணும். அட, நம்ம போட்டதெல்லாம் எங்க போச்சு? ராக்கி!